Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நாளா வந்து சமையல் வீடியோ போடல இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல் பொங்கல் இந்த மாதிரி வந்ததனால அந்த வீடியோவே நாங்க போட்டோம். இனிமேல் வந்து சமையல் வீடியோ கண்டிப்பா வரும். இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் செய்ய போறோம். இத பாக்கும்போது உங்களுக்கு வந்து புளியங்காய் மாதிரி தெரியலாம், ஆனா இது வந்து புளியங்காய் கிடையாது. இது பேரு பாடா அவரை அப்படின்னு சொல்லி கிராமத்து சைடு சொல்லுவாங்க. இது அம்மா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுவரை இந்த காய் நாங்க பார்த்தது இல்ல. இதுல வந்து ஒரு டிஷ் செய்ய போறாங்க. என்ன டிஷ் செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். இப்ப இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துரலாம். இதை வந்து ஃபுல்லா உரிச்சு உள்ள ஒரு பருப்பு இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். வாங்க எடுத்துடலாம். இது வந்து இப்படி உடைச்சோம்னா உள்ள இருக்கு பாருங்க, பருப்பு அவரை பருப்பு மாதிரிதான் இருக்கும். இது பேர் அந்த இதுதானம்மா, இது வந்து அவரை பருப்பு மாதிரிதான் இருக்கும். நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்க. எல்லா பருப்பையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போய் சமைக்கலாம். இப்ப வந்து அந்த பருப்பை வந்து உரிச்சு எடுத்துட்டோம். இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும். நம்ம உரிச்சு எடுத்தோம்னா இதுக்குள்ளதான் பருப்பு, இந்த பருப்பு இருந்துச்சு. இது பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நம்ம அவரைக்காய் சாப்பிடறோம்ல, அதுல உள்ள பருப்பு மாதிரியே பெருசா இருக்கு. இதுல வந்து நார் சத்து அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அப்புறம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, தக்காளி, சோம்பு, எண்ணெய், பட்டை, குழம்பு தூள், உப்பு. சரி வாங்க, இப்ப எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பாக்கலாம். இப்ப வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு, பாத்திரத்தையும் அதுல வச்சாச்சு. நம்ம வந்து காஞ்சதுக்கு அப்புறமா என்ன சேர்த்துக்கலாம். இப்ப வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பழகுன சட்டியா இருக்க கண்டு அந்த அதுல இருந்து எண்ணெய் வெளியில வருது. அது இப்படி வந்தாதான் வந்து சட்டி வந்து நல்லா பழகிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோம்பு பொரியட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப வந்து சோம்பு வந்து லைட்டா பொரிஞ்சிருச்சு, நம்ம வந்து பட்டைய சேர்த்துக்கலாம். பட்டை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து நம்ம பருப்பையும் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வதங்கணும், அப்பதான் வந்து சாஃப்ட் ஆகும். சோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப பருப்போட கலர் வந்து ப்ரௌன் ஆயிட்டு வருது இல்லையா, இப்ப வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து அந்த பருப்புல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டா மட்டும் இது ஒன்னா போதும். இப்ப தண்ணி சேர்த்துடலாம்.
நாங்க வந்து தக்காளி அதிகமா சேர்த்திருக்கோம், எங்களுக்கு புளி வேணாம்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு புளி தேவைப்பட்டா கூட நீங்க அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது நான் வெந்து நல்ல கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா பருப்பு வந்து வெந்துருச்சு, கிரேவி ஆயிருச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துனோ இப்ப நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்ப வேற பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சாப்பிடவும் தயாராயிடுச்சு. இப்ப வந்து வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எங்களோட ரிலேஷன் பையன் வந்திருக்கான். இவனை வந்து ஏற்கனவே வேற அந்த மீன் பிடிக்கிற வீடியோல பாத்துருப்பீங்க. இன்னைக்கு அவன் தான் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல போறேன். டேஸ்டா இருக்கு, இதை நீங்க தான் செஞ்சு பாருங்க. நல்லா வந்து வெந்திருக்கு. நாங்க இதுவரை இதை சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு தான் எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கும் கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய்.